சாய்ஸ் உங்களை அன்பு வரவேற்கிறது. ஸோ நைன்த் புக்கில் இயல் ரெண்டில் இருக்கும் பட்டமரம். இது பட்டமரம்ங்கிற போதே பயங்கரமான இது ஒரு கதை. பட்டமரம்னால இது ஒரு லவ் ஸ்டோரி. இப்போ நான் ஷார்ட்கட் சொல்லுவேன், அந்த லவ்வை வச்சு அழகாக அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். க்வெஸ்சன் எப்படி கேட்டாலும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டமரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் ஒளி, பட்டமரம். ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளினா என்னது வெளிச்சம், ஒரு ஒளினா என்னது வெளிச்சம். ஒரு மின்னல் வந்து பட்டுச்சுன்னா அந்த மரம் பட்டு போயிடும், அவ்வளோதான். அதை மட்டும் ஆகி வச்சுக்காங்க, தமிழை விட்டுருங்க. ஒரு மின்னல் ஒரு மரம் இருக்குன்னா அதில் வந்து ஒளி ஏதாவது வெளிச்சம் வந்து பட்டுச்சுனா, மின்னல் பட்டுச்சுனா மரம் என்ன செய்யும், பட்டு போகும் அப்படிங்கிறத ஆகி வச்சுக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு, இந்த தமிழ் ஒளி என்ன பண்ண, இப்போ லாஜிக்காக வருவோம். தமிழ் ஒளி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மரம் வேதனைப்பட்டு ஒரு குமரலை வந்து வெளிப்படுத்துதான் கவிஞர்கிட்ட வந்து. அதைத்தான் இவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த குமரலை தான் அந்த பட்டு போன மரம் வந்து இப்படி இப்படி நான் ஆக்சிஜன் கொடுக்குறேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு மனித வாழ்வில், ரெண்டுமேத ஒன்று இப்படி அழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இதில் காமிக்கிறாங்க. அதைத்தான் அந்த பட்டமரம்னு சொல்லுது. பாடல் வரியில் பார்ப்போம் சில வரிகளை. இதில் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அண்டர்லைன் பண்ணி கேட்பாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னு. அதனால் முக்கியமானதுக்கு மட்டும் அந்த புரியாததுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டேன் பாருங்கள். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் மரமே, ஓகே பிரச்சனை இல்லை. வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ, அதனால் விசனம் அடைந்தனையோனா விசனம் அப்படின்னா கவலைன்னு அர்த்தம். கவலை அடைந்தனையோ, அதாவது கவலை வந்துச்சு, வெட்டப்படும் ஒரு நாள் தெரிஞ்சு நீ கவலை அடைந்தாயோ அப்படின்னு சொல்லி. விசனம்னா கவலை, விசனம்னா கவலை. அதை நம்ம ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கோனா, வசனம்னா கவலை. ஏதாவது வசனம் பேசுவாங்க, டே நான் அடித்தா 100 டன்னு அப்படின்னா ஐயோ முடியல சாமி அப்படிங்கிற மணிக்கு தான், அதான் விசனம்னா கவலை அப்படின்னு ஆகிச்சுக்கோங்க. அடுத்து குந்த நிழல் தர கந்த மலர் தர. குந்த நிழல் தரனா குந்துறதுக்கு நிழல் தர அப்படின்னா குந்தனா உட்கார, குந்தனது உட்கார அப்படின்னு அர்த்தம். அடுத்து கந்த மலர் தரனா மலர்கள் வந்து அந்த மனம், நல்ல மனம் தந்த மலர் தர அப்படிங்கிறாங்க. கூரை விரித்த இலை, கூரை விரித்த இலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து வேறு ஒன்று மிச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு அர்த்தம் புரியும், எல்லாமே அர்த்தம் எல்லாமே புரியும், ஏட்டா மிச்சதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மூணு வரி ஆச்சுக்கோ, குந்தனா உட்கார, கந்தனம் மனம், விசனம்னா கவலை. விசனம்னா என்னது கவலை அப்படிங்கிறத மட்டும் ஆச்சுக்காங்க. ஒருவேளை இது அண்டர்லைன் பண்ணி கேட்டாங்கன்னா அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறக்காக தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சொற்பொருள் தான் இங்கேயே இருக்கும், அதனால தான் அதை சொன்னேன். சொற்பொருள் பாருங்கள், மிசைனா மேல் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஓகே அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இது வந்து நூல் வெளியீடு வருவோம், நூல் வெளியீடு. இது வந்து ஒரு ஷார்ட்கட்ப்பா, எப்படி நான் நல்லா கதை கேட்டுக்காங்க வேறு எதையும் வந்து பார்க்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த மரத்துக்கு போயிருமா, அந்த மரத்துக்கு போயிடும், அப்படின்னா அந்த ஷார்ட்கட் சூப்பராக இருக்கும் ரைட்டா. ஒரு கற்பனைக்கு அப்படியே நீங்கள் வருவீங்க ரைட்டா. இந்த மரத்துக்கிட்ட இப்போ வந்து ஒருத்தர் நிற்கிறார், இந்த மரத்துக்கிட்ட ஒருத்தர் இப்படியே நிற்கிறார், இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் வராரு. என்னையா பட்ட மரத்தில் நிற்கிற, இப்படி பட்ட மரத்தில் நிற்கிற என்னையா, எந்த ஊருக்காரு அப்படின்னா, நான் வந்து புதுவையில் பிறந்தேன், நான் புதுச்சேரிக்காரன், நான் இங்கே நிற்கிறேன். என்னையா உனக்கு இங்கேயே அப்படி நிலை பெற்ற சிலை மாதிரி நிற்கிறேன், நிலை பெற்ற சிலை மாதிரி நிற்கிறேன்னா, யாழ் வீராயி என்னை லவ் பண்ணிச்சு, என்னை விட்டுட்டு போயிடுச்சு. யார் வீராயி, ஏன் விட்டு போயிடுச்சு, அது ஒரு வீராயில வீரமான பொம்பளை பிள்ளை விட்டு போயிடுச்சு. சரி விட்டு போன பெண்ணை இன்னொரு பிள்ளை லவ் பண்ண வேண்டியதுன்னா, அதான் மாதவின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதுவும் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. அப்போ இந்த மரம் பட்ட மரம் மாதிரியே அவன் வாழ்க்கை ஒரு பிள்ளை போயிடுச்சு, அதை தாண்டி இன்னொரு பிள்ளையும் போயிடுச்சு. அப்போ வீராயும் போச்சு மாதவியும் போச்சு ரைட்டாக. அப்போ பட்டம் மரம் மாதிரி இங்கே நிற்க வேண்டியதே, நீ உன் காதல் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மணிக்கு அவர் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மரத்தில் குருவிகளும் கிளிகள் அவ்வளோ இருந்துச்சு. வீராயிக்கு குருவி ரொம்ப பிடிக்கும், மாதவிக்கு கிளி ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி குருவியும் இல்லை கிளியும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. சரி ரைட்டு, இது நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. கிளம்பும்போது வா ஊருக்குள்ளே வா, வரமாட்டியா, இனிமேல் ஊர் பக்கமே வரமாட்டியா, இந்த மரத்துக்கிட்டே நிற்பியா, போங்க போங்க, நான் மே தினம் வரேன், என்னது மே வரும்போது வரேன், ஏன் மே தினம் வர, மே ஒன்றாந்தி மே தினம் வரேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் மே தினம் வரேன்னா, வேலை வெட்டி இருக்கும் அப்போ தானே, மே மாதம் தானே உழைப்பாரு, தானே வேலை வெட்டினா வரேன், நான் அது வரைக்கும் வரமாட்டேன், இங்கேயே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு கண்ணப்பா உன் விருப்பம், இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, 24 மணி நேரமும் இந்த மரத்துலேயே நின்று எக்கேடு எட்டுப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசியில் அவர் 24 மணி நேரம் அந்த மரத்தில் நின்று தனக்கு 65 வயது வரும் வரை அவர் அங்கேயே நின்று இறந்தே போயிட்டார். ஸோ உண்மையான ஒரு லவ் ஸ்டோரி, பயங்கரமாக இருக்குல்ல. அப்புறம் பார்த்தா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்படி ஆனதுக்கு காரணம் எது, எல்லாத்தையும் ஒரு பற்று உள்ளவர், எல்லாத்தையும் மீது இப்படி பற்று உள்ளவர் அப்படின்னா, இவர் யாருப்பா அவ்வளோ பற்று உள்ளவர் யாருப்பானா, புதுச்சேரினால் பாரதியாரோட வழித்தோன்றல், பாரதிதாசனுடைய மாணவர், அதான் ரொம்ப பற்று உள்ளவர். ஸோ அவர் அந்த விசாரிச்சுட்டு போனார் பார்த்தீங்களா, அவரை கூட பாரதிதாசன் வச்சுக்கலாம், அவர் தான் என்னுடைய மாணவர், நீ என்னப்பா இங்கே நிற்கிற, உங்ககிட்ட படித்தேன் அப்புறம் இங்கே தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்காங்க. இந்த இன்னொருத்தர் வந்தார்ல அவர் தான் பாரதியார் பாரதிதாசன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பாருங்கள் அழகாக முடிஞ்சு. நிலைபெற்ற சிலை, நிலைபெற்ற சிலைன்னா அங்கே நின்னாரா, அடுத்து வீராயி அந்த அந்த அம்மா முதல்வர்,
அடுத்து கவிஞனுடைய காதல், இந்த அந்த ஐயா காதல் கதை. மே தினம் வர ஊருக்குள்ளே போ அப்படிங்கிறாரு. அவர் பேர் கண்ணப்பன். கிளி அவங்களுக்கு பிடிக்கும், குருவி அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் என்ன, தமிழர் சமுதாயம். இந்த தமிழர் சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா, இந்த காதல் பண்ணியே என்ன பண்ணுது, பாதி சமுதாயம் ஒன்றுமில்லாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போகிறார். போங்க என்னமோ எக்கடிட்டு போங்க, பாரதியாரோட வழி தோன்றலனால சும்மா விட்டு போகிறேன் பாரதிதாசன் சொல்லிட்டு போகிறார். இந்த தமிழர் சமுதாயம் எப்படி போகுதே அப்படின்னு வருத்தப்பட்டு போகிறார். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு ஷார்ட்கட். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டுவெல், தேங்க்யூவா. கேட்டால் சூப்பராக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் பாருங்கள், 24 24 மணி நேரம் நிற்கிறது, 65 வயசு வரைக்கும் அங்கே நின்று இறந்து போயிறார். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஓகேவாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டுவெல், தேங்க்யூ. 5 நிமிஷத்தில் ஒரு பாடம். தேங்க்யூ.